வணக்கம். இன்று ஜூன் 26 அகில இந்திய அளவிலே ஏஐகேசிசி என்கின்ற அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா ஜனநாயக ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்கின்ற இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து இந்திய விவசாயிகள் போராட்டத்தை டெல்லியிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. அதனுடைய அறைகூவல் இந்தியா முழுவதுமுள்ள மாநிலங்களில் உள்ள ஆளுநர் மாளிகைகளில் தர்ணா போராட்டம் பேரணி நடத்தி மகஜர் கொடுப்பது, அந்த மகஜரை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது என்கின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இன்று சென்னையிலே தமிழக ஆளுநருடைய மாளிகை முன்பு நாம் இங்கே இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்திய விவசாயிகள் 7 மாதமாக இந்த போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இந்த 7 மாதத்தில் 550 விவசாயிகளுக்கு மேல் தியாகியாயிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மோடி அரசு, அமித்ஷா கும்பல், இது நம்முடைய போராட்டங்கள் குறித்து, கோரிக்கைகள் குறித்து செவிசாய்க்கவில்லை. அதே நேரத்தில் நமக்கு எதிராக பல்வேறு விதமான விஷம பிரச்சாரங்களையும், நமக்கு எதிராக பல்வேறு நம்மை ஒரு மோசமான வார்த்தைகள் மூலமாக ஒட்டுண்ணிகள் என்றும், போராட்டத்தின் மூலமாக பிழைப்பவர்கள் என்றும், பாகிஸ்தான் உளவாளிகள் என்றும், தீவிரவாதிகள் என்றும், பயங்கரவாதிகள் என்றும் பிரச்சாரம் செய்கிறார்கள். நம்முடைய அறவழி போராட்டம் குறித்து இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட நம்முடைய விவசாய சங்க தலைவர்கள், அகில இந்திய தலைமையானது அறவழியில் அல்ல, அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியாளர்களுக்கு எது அவர்கள் காதில் விழுமோ, எது அவர்களை பாதிக்குமோ, அந்த வகையில் ஆட்சியாளர்களுடைய ஆட்சிகளை பறிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து கடந்த 5 மாநிலங்களிலே தேர்தல்களில் பாஜக கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய விவசாய சங்க தலைவர்கள் முடிவெடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே தமிழகத்திலே பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தோம். இங்கே ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. இங்கே நடந்த ஆட்சி மாற்றத்தில் விவசாய தோழர்களுக்கும் ஒரு கணிசமான பங்குண்டு என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இது மட்டும் காணாது, இனிமேலும் இந்த பாஜக கட்சியானது, அதனுடைய அரசாங்கமானது விவசாயிகளினுடைய கோரிக்கையை தீர்க்கவில்லை என்று சொன்னால், வர இருக்கின்ற 6 மாதத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்னால் உத்தரகண்டில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த 2 மாநில தேர்தல்களிலும் விவசாய சங்கங்கள் தயாராகிவிட்டன. அங்கு ஆட்சியை முறியடிப்பது, பாஜக ஆட்சியை தோற்கடிப்பது என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய பிரச்சார திட்டம் மிஷன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மிஷன் உத்தரகண்ட் என்கின்ற திட்டத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். எனவே இன்னும் 2 ஆண்டுகள் இந்த மோடி ஆட்சி, ஒன்று அதை நாம் முறியடிக்க வேண்டும், அதை துடை தெரிய வேண்டும், அல்லது நம்முடைய விவசாய சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும். இந்த 2ல் எது முன்னால் நடக்குதோ அதுவே இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காலகட்டமாகும், இந்திய ஜனநாயகத்திற்கும். இன்று அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பல்வேறு சக்திகள் போராடி கொண்டிருக்கின்றன. தொழிலாளர்களுடைய 44 சட்டங்கள் 4 தொகுப்புகளாக மாற்றப்பட்டு, ஒரு இது சிங்கிள் ஸ்ட்ரோக் ஆஃப் பென் பாராளுமன்றத்திலே அவர்கள் அந்த சட்டத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கருத்துரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இவற்றை எல்லாம் எதிர்த்து இந்திய நாட்டு விவசாயிகளும், தொழிலாளர்களும், தேசபக்த சக்திகளும் கைகோர்த்து நிற்கிறார்கள். அதற்கு உதாரணமாகத்தான் இங்கே பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும், இந்தியாவில் உள்ள மத்திய தொழிற்சங்கங்கள் அனைவரும், இந்த பாஜக ஆட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் நாங்கள் துடை தெரியும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் இன்றைய தினம் மதியம் 1:30 மேலாக ஆளுநர் மாளிகை முன் நாங்கள் மகஜர் மனு அளிப்பதாக இருக்கின்றோம். இந்த கோரிக்கைகளை குடியரசுத் தலைவருக்கு, அவர்களிடமிருந்து இந்த நிமிடம் வரை எந்த விதமான பதிலும் இல்லை, எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அது குறித்தும் அதற்கு பின்னால் ஒரு சந்திப்பு இருக்கிறது, அவர்களிடம் நாம் எப்படி கொடுக்க போகிறோம் என்பது அதற்கும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த உரையை முடிக்கிறேன். என்னுடைய பெயர் கே பாலகிருஷ்ணன், அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். நன்றி. எங்களுடைய பிரதான கோரிக்கை, அதாவது விவசாயிகளை பொறுத்தவரையில், விவசாய அரங்கத்தை பொறுத்தவரையில் 3 கோரிக்கைகள். 3 விவசாய அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பது ஒன்று, அதோடு சேர்த்து மின்சார திருத்த சட்டம் அதை திரும்ப பெற வேண்டும். கூடுதலாக எம்எஸ்பி என்று சொல்லுகின்ற
அந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் வேண்டும் இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு டெல்லியில உட்கார்ந்துடுவான் நெல்ல இத்தனை ரூபாய்க்கு வாங்கிட்டு யாவம் வாங்குறது சோளம் 2220 ரூபாய் இன்றைக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தெலுங்கானாவில் ஆந்திராவில் போட்டிருக்கிறாங்க யாரும் வாங்கல அதற்கும் நாங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டும் எனவே தான் சொல்கிறோம் நீங்கள் குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவித்தால் மட்டும் போதாது அந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கான அங்கீகாரமும் இருந்தால்தான் எந்த பெருமுதலாளியாவது எந்த ஒரு வியாபாரியாவது குறைத்து வாங்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக நாம் வழக்கு தொடர முடியும் என்ற அடிப்படையிலே அதுவும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது எங்களுடன் சேர்ந்து இன்று தொழிலாளி வர்க்கமும் ஒன்றிணைப்பதால் எங்களுடைய கோரிக்கைகள் விரிவடைந்திருக்கின்றன இந்த நான்கு தொகுப்பு சட்டங்களையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது கடந்த ஆட்சி மாநில அரசுல கடந்த ஆட்சி வந்து விவசாய சட்டங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க மத்திய அரசுக்கு ஆதரவா இருந்தாங்க இப்போ மாறி இருக்க புதிய அரசு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க நினைக்கிறீங்க எப்படி சார் பாக்கீங்க ஏன்னா ஆல்ரெடி தமிழகத்துல நிறைய இடத்துல மின்வெட்டு அதிகமாயிருக்கு இந்த புதிய ஆட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு தி ரே ஆஃப் ஹோப் என்று சொல்வார்கள் நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையிலே வர இருக்கின்ற பட்ஜெட் விவாதத்தின் மீது அந்த சட்டமன்ற தொடரிலே வேளாண் சட்டத்தை அதற்கு எதிராக தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய தோழர்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் நியூட்ரினோ மற்றும் அந்த மீத்தேன் எதிர்ப்பு போராட்டங்களிலும் எட்டு வழிச்சாலை போராட்டங்களிலும் 10,000 வழக்குகளுக்கு மேல் இங்கே 4-5 மாவட்டங்களிலே போடப்பட்டிருக்கின்றன அந்த வழக்குகளும் இன்று திரும்ப பெறப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இது எனக்கு எங்களுக்கு இது முதல் ஆரம்பம் நல்ல ஆரம்பமாக இருக்கிறது என்பதை இது கண்டிப்பாக தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம் சரி இந்த மனு இப்போ உங்களோட கோரிக்கை அடைந்த மனு நீங்க இப்போ ஆளுநர்கிட்ட சந்திச்சு கொடுக்க போறதா இருக்கீங்க அவர் சந்திக்கலனா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சந்தி அவரை பொறுத்தவரையில் அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு அண்ணா சொன்னது போல ஆட்டுக்கு தாடி எவ்வாறு தேவையில்லையோ அதுபோல மாநிலத்திற்கு ஆளுநர் தேவையில்லை என்பது ஆனாலும் இன்று இருக்கின்ற நிலையிலே குடியரசுத் தலைவருக்கு எங்களுடைய அகில இந்திய தலைமை என்பது இவர் மூலமாக அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் அந்த மரியாதையை கொடுத்து அஸ் எ புரோட்டோகால் நாங்கள் கொடுப்பதற்காக இருக்கிறோம் அவர் வாங்கவில்லை என்று சொன்னால் பத்திரிகைகளின் முன்னால் வாங்குவார் என்று நம்புகிறோம் நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய அடையாளம் வாங்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதற்கு பின்னால் பாருங்கள் நன்றி வணக்கம் புரியல அவர்கள் எப்பொழுதெல்லாம் தோல்வியை சந்திக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் பலமான எதிரியை சந்திக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் காலிஸ்தானியர்கள் என்றும் பாகிஸ்தான் உளவாளிகள் என்றும் நக்சலைட் என்றும் கொரோனாவை பரப்புவர்கள் என்றும் இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அது குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை எங்களை பொறுத்தவரை நாங்கள் கவலைப்படுவது இந்திய நாட்டு விவசாயிகளை பற்றியும் இந்திய நாட்டு உழைக்கும் மக்களை பற்றியும் இந்திய நாட்டு மக்களை பற்றியும் தான் நாங்கள் கவலைப்படுகிறோம் நன்றி வணக்கம்